मुद्राली நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்வாங்க இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன் அதுவும் ஒரே கல்லுல கம் ஆன் சியர்ஸ் இன்ஸ்பெக்டர் சத்தியமா கொலை செய்யல சார் என் பேச்சு நம்புங்க சார் இது பத்தி எல்லாம் உண்மை தெரியாத வந்து சொல்லியா என் பேச்சு நம்புங்க சார் சார் ஏரியா இன்ஸ்பெக்டர் சார் கொலை செய்யல சார் என் பேச்சு राजाक्सी அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான் ராமு படித்து நல்ல நிலைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டான் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள் அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது பத்தி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது யுவரானர் குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டுக்கு போயிருக்கிறார் அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் பெரிய ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்துக்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார் என்ன சார் இது வந்த உடனே பகவத்கிட்ட கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க அதனா கூண்டுக்குள்ள மட்டும் தானா வெளியூருக்கு கிடையாதா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுக்கு புழுகுறீங்களா நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும் ஆர்டர் ஆர்டர் குட்டவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் குறுக்க குறுக்க பேசி கோர்ட் நடவடிக்கையில குறுக்கிடக் கூடாது பிராசிக்யூட்டர் யூ ப்ரோசீட் யுவர் ஆனர் பிராசிகியூஷன் தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன் எஸ் எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மையே தவிர வேற ஒன்றும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் மிஸ்டர் ராமநாதன் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் 20 வருஷமா தெரியும் அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர் not only that அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்டே நான் தான்
கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப டென்ஷனா இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய மருமகன் ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம். ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு. இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார். அப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி இத பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஒத்துச்சு. மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு. ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். தட்ஸ் ஆல். இவரான இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன். ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன நடந்தது? என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்துல நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கயோ தேடினேன். கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல, ராஜா. ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு? வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டார் சார். சுத்த போய் மறுபடியும் உங்களை வான் பண்றேன், குறுக்க குறுக்க பேசக்கூடாது. யூ பிரசீத். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். யுவர் ஆனர், அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு, குற்றவாளி ராஜாவின் தம்பி. மிஸ்டர் ராமு, அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பாக்குறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எதுக்காக போனீங்க? எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப நாளா எங்க அண்ணனை பாக்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா? ரொம்ப நாளா எங்க அண்ணனை பாக்கல, அதனாலதான். அது சரி, 20ஆம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? என்ன? எனக்கு தெரியும், மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ உங்க சுகங்கள்லாம் பறி போயிடுச்சு. நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க. அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுதுருக்கீங்க, மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கீங்க. இவர் ஆனர், மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா? வெறு ராஜா இல்ல, போக்கிரி ராஜா. இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாரா, கையாலதான் அதிகமா பேசுவாரா. அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவரு வாயால பேசி இருக்கிறாரு, பதிலுக்கு இவர் கத்தியால பேசி இருக்கிறாரு. தட்ஸ் ஆல் இவர் ஆனர். இல்ல இவர் ஆனர், இது அப்பட்டமான பொய். எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க. சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது. இவர் ஆனர், இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின் படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கணம் கோர்ட்டார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். இவர் ஆனர், குற்றவாளிய நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை. உங்க பேரு? ராஜா. சொந்த முழு பேரை கேட்க? என் முழு பேரு ராஜா தான். சொந்த ஊரு? மெட்ராஸ். நிச்சயமா? நிச்சயம். போய். இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி பிடிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை, ராஜேந்திரன். இவருடைய தம்பி பெயர் ராமு இல்லை, ராமச்சந்திரன். இவங்க அப்பா பெயர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல, இவரான இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? அர்ஜென்ட் கோர்ட். Thank you.
தெரியுதா? இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம், 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா. உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தத தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன்? ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இன்னொரு தம்பி சாட்சி. அழாதப்பா, அழாதே. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கைத்திலிருந்து காப்பாத்திடுவான். புது ஜட்ஜி திடீர்னு எப்படி வந்தான்? அதானே யுவரானர், இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். சாட்சியங்களின் படி ராஜாதான் மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே கரம் கோர்ட்டார் அவர்கள் மேலான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பப்ளிக் பிராசிக்யூட்டர், ரொம்ப அவசரப்படாதீங்க, என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் யுவரானர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக, அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன். இதோ வக்காலத்து. எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ யுவரானர். மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் ராமநாதன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்களில் தேடினதா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? மவுண்ட் ரோடு பூரா தேடினேன், சாந்தோம் பீச்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் அங்க எல்லாம் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க? காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன். எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க? ஓஹோ, ஒருவேளை ராஜா வீட்டுக்கு ராமு போயிருப்பாரு நினைச்சு போன் பண்ணீங்களா? அப்படின்னா நீங்களும் அந்த ஏரியாவில தான் குடியிருக்கீங்களா? நோ நோ, சாந்தோம்ல ஹவுசிங் போர்ட்ல பிளாட்ல தங்கியிருக்கேன், தேர்ட் ஃப்ளோர். அப்படின்னா காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தாரு. எப்ப? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாலே கொடுத்தாரு. ஐம் சாரி மிஸ்டர் ராமநாதன், ஐம் சாரி. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க. ஓகே, நோ யுவர் ஆனர், போய் போய். பொய்யா? நான் நிரூபிக்கட்டுமா? அதோ பாருங்க, செகண்ட் ரோல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை ஞாபகம் இருக்கா இல்ல? நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா? சார் சார், வேணாம் சார். சார் சார், ஏன் சார்? அவர்கிட்ட தான் நான் போன் நம்பர் வாங்கினேன்.
இப்பதான் ஞாபகம் வருது இல்ல? நல்ல புள்ள, இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. எதுக்காக நீங்க ராஜா கிட்ட பேசுனீங்க? என்ன அடைக்குதா? வருது, ராமுதான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. ராஜா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவோம்னு ராஜாக்கு போன் பண்ணேன். ஏன் சார், நீங்க தான் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனீங்க. நேரா ராஜா வீட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே. ஏன் டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? அது அது வந்து யுவரான இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியை நடந்திருக்கிறது. ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை. ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு. ஆனால் நடந்தது என்ன? துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆன். நாளை காலை வரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. சக்கரவர்த்தி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாந்தம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? வேடிக்கையான கேள்வி. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா? வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன், ஐ மீன் மை பிளட் பிரதர். எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் இறந்து போன 1/2 மணி நேரத்தில் நாங்க போயிட்டேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சுவை தவிர 4 மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறார். அப்படி இருக்கும் போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்ககிட்ட சொன்னா? எப்படி நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள இங்க போனீங்க? எனக்கு போன் வந்துச்சு. யாருகிட்ட இருந்து? வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து. யுவர் ஆனர், வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு 1.5 மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும் போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும்? அது அது வந்து அதற்கும் பதில் என்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி. இவரால இது வேதாசலத்தின் பிரேதத்தினுடைய போட்டோ. போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, ஒரே ஒரு கை கடிகாரத்தை தவிர. இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யுவரானர், 2 கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. போட்டோவில் பாத்தீங்களே, அந்த கடிகாரம் தான் இதோ இது. யுவரானர், போட்டோவில் இருக்க அந்த கை கடிகாரத்தில் தேதியும் நேரமும் நல்லா தெரியுது. போஸ்ட்மார்டத்தின் ரிப்போர்ட்டின் படி கரெக்டா 9:30 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கை கடிகாரமும் 9:30 மணியை தான் காட்டுது. எக்ஸ்கியூஸ் மீ யுவரானர், கொலை சரியா 9:30 மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு. கடிகாரத்திலையும் 9:30 மணி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரு? நோ நோ, நான் அப்படி சொல்லுவேன் மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கொலை நடந்தது 9:30 மணிக்கு, ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு 11 மணிக்கு தான் போயிருக்காங்க. இந்த போட்டோக்கள்லாம் 11 மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா கடிகாரத்துல 9:30 மணியை காட்டுது. அதுக்கு காரணம் என்ன? கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு, அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்று இருக்கு. வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க. இதோ அதை ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட். நீங்க ஒன்று செஞ்சிருக்கலாம், ஓடாம இருந்த வாட்ச ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்துருக்கலாம். அதுல தப்பு பண்ணிடுங்களே. யுவரானர், மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார். ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டுருக்கார். நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு. பதறியும் இருப்பார். கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசலம் வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே, அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்த எல்லா போட்டோவிரையும் எல்லா தடயமும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு. யுவரான நடந்ததை நான் பார்க்கும்போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆமா, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன். யாராவது என்னை பிடிக்க வந்தீங்க, சுட்டு போசிக்கிடுவேன். ராஜா, நீ போக கூடாது, வெளியே போக கூடாது, ஓடாதே. தம்பி, நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? ராஜா, இப்ப நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. படிக்காட்டி போனாலும் நீ ஒரு மேதைதான்.